மதுரையில இருந்து குதிரை வாங்கிட்டு வந்து கீழக்கரை ஃபுல்லாக கிரிகிரன்னு சுத்திட்டு இருக்கு. நம்ம காக்கா தான் நேத்துல இருந்து நம்மளுடைய கீழக்கரை வந்து பரபரப்பா இருக்காப்ல. ஸோ அந்த குதிரை அலுவலரை பத்தி காக்காட்ட கேட்போம். எனக்கு குதிரை லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குதிரை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி ரைடிங் போகிறது, சேரட்டு போகிறது, அது எனக்கு பிடிக்கும். வேறு வண்டி கூட ஓட்டுறதுனா நமக்கு இல்லை. ஒன்று குதிரையில் என்ன வேகத்தில் ஓடும்? குதிரையில் வந்து மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 50-60 ஸ்பீடில் போகும். 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். ஆமாம். இப்போ நம்ம குதிரை வண்டியில் இது பண்ணி நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போமா? பண்ணலாம், நல்லபடி பண்ணலாம். சரி அக்கா, சரி. இப்போ வந்து காக்காட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 குதிரைகள் இருக்குது. எப்படி பார்த்தீங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்து குறையாமல் போகும். அந்தளவுக்கு குதிரை வந்துருச்சு நம்ம பக்கத்தில். ஒரு குதிரை வண்டி வேணும்னா, ஒரு குதிரை வண்டி ஓட்டணும் அப்படின்னா என் முதலீடு எவ்வளோ தேவைப்படும்? உங்கள் முதலீடு வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-20,000 ஒரு 50,000 வரைக்கும். ஒரு 20,000 50,000 அடிச்சா நல்ல ஒரு குதிரை வண்டி கிடச்சிரும். கீழக்கிலேருந்து ராமநாடு போயிட்டு வரலாம். நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போயிட்டு வரலாம்? நீங்கள் வந்து போகிறதுக்கு ஒரு 1/2 நேரம், வரதுக்கு 1/2 நேரத்துக்கு வந்துடலாம். 1/2 நேரத்துக்கு பைக்கில் போகிறோம், போயிட்டு வந்துடலாம். சரி, இப்போ வண்டியில் உட்காந்து பார்ப்போமா? அதோட இதை மாறிக்கிறதுலாம் எப்படின்னாக்கா, இந்த சரி மாத்துறதுக்குள்ளதுன்னா லெஃப்ட் சைடு எடுத்தால் லெஃப்ட் சைடில் போவோம். இந்த கயிறு இப்படி போட்டால் நம்ம இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த இருக்குல்ல, இதை வந்து நம்ம கை இப்படி விட்டுக்கணும். சரியா, லெஃப்ட் எடுத்தால் ரைட், ரைட் எடுத்தால் ரைட்டு, லெஃப்ட் எடுத்தால் லெஃப்ட், ஒரே கை. இது ஒரே கை தான் வந்து ஸ்டேரிங். இதே ஸ்டேரிங் நமக்கு, இது இழுத்தா ஆஃப் ஆயிரும். இப்படி சுண்ணா கூற பறக்கும். அவ்வளவு காலங்காலமா சுற்றுச்சூழல் அதிகமா மாசுபடுது, பெட்ரோல் விலை ஏற்றம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குதிரை வண்டி வாங்கினாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்ல ஒரு. அதே மாதிரி அரபு நாட்டுல வந்து பெட்ரோல் வரனால இங்க எல்லாம் வண்டி, கார் வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அங்க பெட்ரோல் இல்லைன்னா இங்க எல்லாமே அடுத்து மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி குதிரை வண்டி தான் தேடி வரணும் அப்படின்னு இப்ப இருந்து அதுக்கு தயாராகிங்கன்னு சொல்றோம். நம்மளும் தயாராயிட்டோம், நம்மளும் சீக்கிரத்துல ஒரு குதிரை வண்டி வாங்க போறோம். அவங்களை சந்திச்சல ஒரு மணி நன்றி. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு குதிரையோட கீழே எடுத்துட்டு இருக்க என்னோட நண்பர் அஜித் குமார் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன். படையப்பானே, எப்படி இருந்துச்சு குதிரை வண்டியில போயிட்டு இருந்தது? நல்லா ஓடிச்சா? நல்லா ஓடிச்சா? ஓடிச்சுட்டேன்.